ஹாய், இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து டொபோரா அல்விடா அப்படின்ற ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். ஸோ இதையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஏன்னா இதோட டைரக்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸில் வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணவர். அவர் பேர் வந்து சேகர். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 60 அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காரு. அதில் முக்கியமாக வந்து அந்த மாருதி சுஜிக்கு, அப்புறம் வந்து அந்த கிளினிக் ப்ளஸ் ஆடு, அந்த ரெட் லேபிள், அந்த ஒரு டீ பவுடர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் ப்ரொடக்ஷன், அந்த யாஸ் ராஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அவரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த படம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான். இதுலேயே வந்து ஃபுல்லாகவே யூடியூப் லைவ்லேயே வந்து போட்டாங்க, ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 2 கேரக்டர் தான், இந்த 2 கேரக்டர் வச்சு எப்படி நம்மளை 1/2 ஹவர் வந்து பார்க்க வச்சாங்க, அதில் அந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி நமக்கு அவ்வளோ சூப்பராக நமக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றது அந்த ஒரு படமே. ஆனால் அந்த 30 நிமிஷமே வந்து போர் அடிக்காமல் பார்க்க வச்சுருக்காங்க, அதுதான் வந்து உண்மையும் கூட. நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் வந்து வெறும் கான்வர்சேஷனே நடந்துகிட்டு இருக்கும், பட் நமக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும். பெருசாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இருக்காது, பட் அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நம்பரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து பர்சனலாக வந்து நிறையா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனான ஒரு மூவிஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இல்லைனா வந்து சொல்லிடுவோம், பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்தடுத்த படத்துக்கு வந்து போயிடும், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த 30 மினிட்ஸுமே வந்து வெறும் கான்வர்சேஷன் மட்டும்தான். பட் அதில் அந்த கான்வர்சேஷனில் எந்த அளவு இவங்க 2 வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அந்த டைலாக்ஸ் மூலியமாக, அதுதான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜஸ்ட் ஒரு கேப் புக் பண்ணார், மும்பையில் இருக்க ஒருத்தர் கேப் வந்து புக் பண்ணுறாரு. அந்த கேப்லேயே உட்காந்துடுறாங்க, வந்துட்டுருக்காரு. முக்கியமாக வந்து அவர் ஒரு இடத்துக்கு வந்து போகணும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துக்கு வந்து போய் தான் ஆகணும். ஸோ அப்படின்ற ஒரு டயத்தில் வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஆனால் வந்து அவர் ஷேர் கேப் வந்து புக் பண்ணியிருக்காரு, செப்பரேட்டாக வந்து கேப் புக் பண்ணல. டிரைவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் எடுத்துனே கேட்குறாரு, என்ன பண்ணலாம், நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், எவ்வளோ நேரத்தில் போகலான்னு கேட்குறாரு. நான் ஒரு 40 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிரைவர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா 40 மினிட்ஸில் போயிடலாம், பட் நீங்கள் வந்து ஷேர் கேப் புக் பண்ணியிருக்கீங்க, வேறு யாராச்சும் ஏறுனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றாங்க. பார்த்து அதே மாதிரியே வந்து இன்னொரு இடத்துல போய் நிற்குது. ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஷாப்பிங் முடிச்சு திருப்பி அந்த ஒரு கேப்பில் ஏறுறாங்க, ரொம்ப ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே எல்லா இந்த டிரைவரையும் இவர் வந்து இவரை பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ அந்த பொண்ணு வந்து ஓடிபி சொல்லணும், ஏன்னா ஓடிபி சொன்னால் தான் இவங்க கேப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், இவரும் சீக்கிரம் போக முடியும்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடிபி சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் லைட்டாக அப்படியே கான்வர்சேஷன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, ஓ இவங்க ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டிரைவர் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நேற்று ஒரு கேபில் வந்து வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய இதை வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஜிஎஸ்டி பேசினார் ஒருத்தர், வந்து காங்கிரஸ் சப்போர்ட், ஒருத்தர் வந்து மோடி சப்போர்ட், ஜிஎஸ்டி, அந்த நிறைய இதை வந்து பேசிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே பில்டிங்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியல. ஸோ ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து முன்னாடியே தெரிஞ்சவங்க நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த 30 நிமிஷத்தில் வந்து 20 நிமிஷம் இவங்க ரெண்டு பேர், 25 நிமிஷம் இவங்க ரெண்டு பேர் இருக்கு, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து டிரைவர் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த படமே. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வந்து எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு பழைய விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துது, யார் சைடில் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, அந்த மிஸ்டேக் இருக்க அளவுக்கு இவங்க எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, இப்போ அவங்களோட மெச்சூரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து அந்த டைலாக்ஸ் மூலியமாகவும் வெறும் பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. 2-3 டைலாக்லாம் வந்து நீ கால் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறது, நான் நீ கால் பண்ண நினச்சேன்னு சொல்லி உன்னோட ஈகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இன்னொரு இடத்துல வந்து நான் வந்து உங்களை ஆக்டிவ்லி நான் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன், நீ வந்து என்ன அந்த ஒரு ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், அந்த ஒரு ஆக்டிவ் பேசிவ்லி நீ வந்து என்ன கன்வின்ஸ், நீ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ எண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் வரும், ஒரு சாங் வரும், ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த நமக்கு இந்த ஹிந்தியில் போடும்போது வந்து கீழே வந்து இங்கிலீஷில் வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து போடுறாங்க சப்டைட்டில். எவ்வளோ சூப்பராக இருக்கணுமோ அவ்வளோ சூப்பராக வந்து அந்த டைலாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து எல்லா ஏஜுக்குமே இதில் இதை வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 60 ஒருத்தவங்க பார்த்தாலுமே, அந்த ஒரு 25 ஒருத்தவங்க பார்த்தாலுமே வந்து அவங்க அந்த டைலாக்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க லைஃபோட வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூடியூப்பில் இருக்க அந்த லிங்க்கை கூட நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த ஒரு டைலாக்ஸுக்கே வந்து உங்களை வேறு லெவலில் வந்து இது கொண்டு போவோம். ரெண்டு பேர் வச்சு இவ்வளோ சூப்பராக சர்வீஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ சூப்பராக டைலாக்ஸ் எழுத முடியுமா, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா, அதை ஒரிஜினலாக ஒருத்தவங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த ஒரு நல்லா அந்த ஒரு கான்வர்சேஷன் வேர்ட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது, அதுவும் கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட வந்து அழகாக சூப்பராக முடிச்சிருப்பாங்க.
யூடியூப்ல இருக்கு, நான் லிங்க் மென்ஷன் பண்றேன் நம்மளே சொன்ன மாதிரி.